ഉപവീതിനമൂർധ്വകുണ്ഡവന്തം സൃജഗത്പുണ്യഫലം ത്രിദണ്ഡഹസ്തം ശരണാഗതസാർത്ഥമാഹമീഡേ ശിഖയാശേഖരിണം പതിം യതീനാം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇപ്പൊ ഇന്ന് ഗുണോപസംഹാര പാദത്തിലെ മുതൽ അധികരണത്തിലെ அப்படின்றது சாதிச்சார். வித்ய ஐக்கியம் சாதிக்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டார். பேர் ஒன்னா இருக்கணும், அந்த மாதிரி பலன் ஒரே பலனா இருக்கணும், அந்த மாதிரி ரூபம் அதாவது பகவானுடைய கல்யாண குணங்கள் அவைகள் ஒன்னா இருக்கணும், அந்த மாதிரி விதி பிரத்யம் இவைகள்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாலு ஹேதுக்கள். அதை கொண்டு தஹர வித்யை, வைஷ்வான வித்யை, சாண்டில்ய வித்யை முதலானவைகள்லாம் சாந்தோக்கிய பண்றது, பிரகதாரண்யம் பண்றது, தைத்திரிய பண்றது, இவைகள்ல படிக்கப்பட்டிருந்தாலும் அவைகள்லாம் ஒரே வித்யை தான் அப்படின்றத பத்தி அங்க சாதிச்சு முடிச்சுட்டார். இப்போ இனிமேல் வரிசையா பல வித்யைகள், அந்த வித்யைகள பத்தி எல்லாம் விசாரம் பண்ண போறேன். அவைகள்லாம் வித்யா பேதம் சொல்லணுமா, வித்யா ஐக்கியம் சொல்லணுமான்னு மேல மேல வரப்போகுது. இந்த ரெண்டாவது அதிகரணத்துக்கு அந்யதாத்வாதிகரணம் அப்படின்னு பேரு. இதுல உத்கீத வித்யை பத்தி விசாரம் பண்ண போற. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, உத்கீத வித்யைங்கிறது பிரம்ம வித்யா கிடையாது. முக்கியமான அங்கமா இருக்கக்கூடிய வித்யைகள்ல இது முக்கியமான வித்யை. இது அதாவது பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கும், பிரம்ம வித்யைக்கு பலத்தை கொடுக்கும், அனுகூலத்தை பண்ணி கொடுக்கும், தடைகளை போக்கி அனுகூலம் பண்ணும். அதனால இந்த வித்யை முக்கியமான வித்யா சொல்றோம். இது என்னது உத்கீத வித்யை? ஏன்னா தஹர வித்யை அப்படின்னா ஒண்ணு சொல்றோம், எட்டு குணங்களோட கூடினதுன்னுட்டு வகைகள்லாம், அதுக்கெல்லாம் சில முக்கியமான குணங்கள் உண்டு சொல்லியிருக்கோம். இப்ப இங்க உத்கீத வித்யன்னா என்னது அப்படின்னுட்டு கேள்வி வருது. சாமவேதம்னு நம்ம சொல்றோம். இந்த சாமவேதங்கள்ல நிறைய சாமாக்கள் இருக்கு, சாமங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சாமம் வேற, சாமவேதம் வேற. சாமம்ன்றது யஜுர்வேதத்திலயும் இருக்கும், ரிக்வேதத்திலயும் இருக்கும். சாமவேதம்ங்கிறது சாமவேதம்ன்றிதான், அதுல யஜுர்வேதம் வராது. சொன்ன யஜுர்வேதம்ன்றது வேற, சாமவேதம்ன்றது வேற, ரிக்வேதம்ன்றது வேற, அதர்வ வேதம்ன்றது வேற. ஆனால் சாமம் அப்படின்னு சொன்னாக்க அது எல்லா வேதத்திலையும் இருக்கும். நாமளே தைத்திரிய உபநிடதம் சொல்லச்சே, ஏத சமகாயன்னாஸ்தே அப்படின்னா நம்ம சொல்றோம், அத்தியனம் பண்றோம். அதனால சாமம்ன்றது எல்லா வேதத்திலையும் இருக்கலாம், ஆனா சாம வேதம்ன்றது வேற. இப்போ அதுலயும் அந்த சாமான என்னது, சாமான என்னது அப்படின்னாக்க, இவர் வந்து ஜெயவனி வந்து லட்சணம் சொல்லிட்டு போயிட்டார். கீதீஷு சாமாக்கியா அப்படின்னு சொல்லிட்டார். பாடுறது இருக்கு பாருங்க, கானம் பண்றது, கானம் பண்றதுலதான் சாமா அப்படின்னு பேர் சொல்லணும். சாம சாம அப்படின்னு சொல்லுவோம். சாமம் அப்படின்னா தமிழ்ல சொல்றோம், சாம அப்படின்னு சொல்லணும். ஏகவசனம் சாம. அந்த சாம அப்படிங்கிறது கீதங்கள் பாடுறது, அதனாலதான் சாமகானம் அப்படின்னே பேர். நாரதர் வந்து சாமகானம் பாடுறவர் அப்படின்னா சொல்றோம். இந்த சாமகான கொல்யோ ரொம்ப விசேஷமானது. பெருமாளே வேதானாம் சாமவேதோஸ்மின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா சாமவேதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னாக்க, முக்தி திசையில எல்லாரும் ஆனந்தமா சாமகானம் பண்ணிட்டு இருப்பாளாம். ஏன்னா சாமகானத்தை கேட்க கேட்க யாரையும் அது அப்படி ஆகர்ஷிச்சணும், அது அவ்வளவு அற்புதமான சாமவேதம். அந்த கானம் ரொம்ப வசந்தது. அந்த சாமாக்கள்ல உத்கீதம்னு ஒரு சாமா இருக்கு, உத்கீத சாமானே ஒண்ணு உண்டு. அல்லது சாமா ஒரு சாமம் அப்படின்னு எடுத்துட்டாக்க அத மூணா பிரிப்பா அல்லது அஞ்சா பிரிப்பா
அல்லது ஏழா பிரிப்பா. பஞ்சவிதம் சாம, சப்தவிதம் சாமன்னா சாந்தோக்கிய படத்துல சொல்றது. அந்த அதாவது சாமமானது பிரிக்கப்படுறது பக்தி அப்படின்னு சொல்றாரு. பக்தி அப்படின்னா பாகம்னு அர்த்தம். ஒரு சாமத்தினுடைய பாகம். நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையோ ராகங்கள்லாம், அந்த ராகங்கள்லாம் பாட்டு பாடிச்சு அதுக்கெல்லாம் எத்தனை சொல்றா, எவ்வளவு பேதங்கள் சொல்ற, ஆறு சுவரம் இருக்குன்ற, அதுன்னு என்னென்னவோ சொல்ற முடியும். அந்த மாதிரி இந்த சாமங்களுக்கெல்லாம் கூட நிறைய பேதங்கள் இருக்கு. அதுலயே ஏதாவது விபாகம் பண்ருக்கா. இந்த விபாகங்கள்ல நீங்க மூணுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கோ, நடுவுல இருக்கிறது உத்கீதம். அஞ்சு விதமா பிரிச்சான்னாக்க மூணாவதா நடுவுல இருக்கிறது உத்கீதம். ஏழு விதமா சொன்னாக்க அதுல நாலாவது நடுவுல இருக்கிறது உத்கீதம், நடுநாயகமா இருக்கும். அதனால ரொம்ப முக்கியமானது இந்த உத்கீதம். இந்த உத்கீதமானது பாடப்படுறது சாமா. எங்க பாடப்படும் அப்படின்னு யாகங்கள்லாம் பண்றா பாருங்க, அந்த யாகத்துல வந்து உத்காத்திருகணம்னே பேர். யாரு உத்கீதத்தை பாடுறாளோ, சாமம் சாமகானம் பண்றாளோ, அவளுக்கு உத்காத்தா அப்படின்னு பேர். உத்காத்திருகணம்னே பேர். என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கான் என்கிட்ட. அவ வந்து திருவானைக்காவல்ல இருக்கான், எங்க கிட்டதான் இங்கதான் படிக்கிறான். அவ அப்பாவும் சாமகர், அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பிள்ளைகளும் சாமவேத அத்தியானம் பண்றா. இவள்னா தடுக்கி விழுந்தா அவுத்காத்திரம் பண்ண போயிடுவா. அவுத்காத்திரம்னு உத்கானம், கானம் பண்ணணும், சாமகானம். யாகத்துல போய் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்கார்ந்துட்டு இருப்பார். அவள்னா அழக்கா ரொம்ப நல்லா சிராவியமா கானம் பண்ணுவா. அதனால யாகத்துல இந்த உத்கீதம்ங்கிறத அங்கமாக கானம் பண்றது. இத பண்றவர் உத்காத்தா அப்படின்னு அவருக்கு பேரு. ஏன்னா ரித்விக்குகள்லாம் நிறைய யாகத்தை பண்ணி வைக்கிறவா இருக்கா பாருங்கோ, யாகத்தை பண்ணி வைக்கிறவா. உண்மையிலேயே யஜமானன்ற ஒரு நிதி நம்ம பண்ணுவேன், நிறைய பணம் எல்லாம் சம்பாரிச்சுட்டு வந்துருவேன். யாகத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு யாகத்தை பண்ணணும்னா யஜமானர் என்ன சம்பாரிச்சுட்டு வந்துருவேன். அந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு நீ அப்சர்வாரு, நீ ஹோத்தா ஆவாரு, நீ உத்காத்தா ஆவாயிரு அப்படின்னு நட்டு ரித்விக்கு புரோஹிதார் அவளெல்லாம் வரிச்சுடணும். வரிச்சுட்டாக்க அவாவா அவாவா காரியத்தை பண்ணுவா. இவன் பணம் சம்பாதிச்சுட்டு சங்கல்பம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அவ்வளவுதான் எஜமானர் பண்ற காரியங்கள் அத்தனையும் அவாதான். அதுக்கு நாம தட்சிணை தருவோம், அந்த தட்சிணையை வாங்கி போயிடுவாவா. இவ நமக்கு பண்ணி வைக்கிறதுனால அந்த யாகத்தினுடைய பலன் எஜமானனுக்கு வரும். இது யாக பிரக்கிரியை. அதுல உத்காத்தான்றவர் கானம் பண்றதுக்கோசரமே இருப்பார். அது அவுத்காத்திரம்னு அப்படின்னு பேர் அது. அதனால இந்த உத்காத்திர கணம்னே பேர். கணம் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பார். அதுல பிரதானமா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார், அவர் தான் ஆரம்பிப்பார், எல்லாமே சேர்ந்து பண்ணுவார். இது யாகத்துக்கு அங்கமா இருக்கு. அந்த யாகத்துக்கு அங்கமா இது உத்கீதம் இருக்கு. அந்த உத்கீதத்தை என்ன பண்ணணும்னாக்க உபாசனம் பண்ண சொல்றதுக்கு உபனிஷத்துல. ஏன் உபாசனம் பண்ண சொல்லித்து அப்படின்னாக்க, எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எதேவ வித்யா கரோதி, எந்த கர்மாவையோ எந்த உபாசனத்தையோ வித்யா உத்கீத வித்யினால பண்றானோ, அதாவது உத்கீத உபாசனத்தை பண்ணி இவன் இந்த கர்மாவையோ உபாசனத்தையோ இவன் அப்ப என்ன ஆகும்னா, ததேவ வீரியவத்தரம் பவதி, அதுக்கு வர்ற தடைகள்னா எதிரிகள்னா இருக்கா பாருங்க, எல்லாத்தையும் அடிச்சுடுவோம். ஏன்னா உத்கீத வித்தியக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க உத்கீத வித்தியை அனுட்டிச்சு அதுக்கப்புறம் உபாசனத்தை பண்ணுங்கோ, கர்மாவும் அனுட்டியுங்கோ. அப்படி பண்ணினாக்க தடைகள்லாம் தகர்ந்து போயிடும். இல்ல நான் வந்து தப்பு பண்ணாம ஒழுங்கா நான் பண்றேன், அதனால உத்கீத வேண்டாமா, வேண்டாம், உனக்கு இஷ்டப்பட்டா நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுத்து. இதெல்லாம் பத்தி விசாரம் வரப்போறது. இத வந்து எப்படி உத்கீத வித்தியன்னு எப்படி பண்றது அப்படின்னு கேள்வி வரும் மொழியோ, அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஓமித்யேத தக்ஷரம் உத்கீதம் உபாசீத அப்படின்னு வாக்கியம் சொல்லிட்டு போயிடுச்சு. பிரணவம் இருக்கோல்லையோ, ஓம்னு பிரணவம் சொல்றோம் பாருங்க, அந்த ஓங்காரத்தை உத்கீதமாக பண்ணணும் சொல்லிடுச்சு. இதுக்கு திருஷ்டி விதி அப்படின்னு பேர்.
திருஷ்டி விதி அப்படின்னு பேர். திருஷ்டி விதினாக்க இதை வந்து பிரதீக உபாசனம்னு சொல்ற. அதாவது ஒரு வேலைக்காரன் வரான், அந்த வேலைக்காரன் பிரச்சனை இருக்கான், அவனை பார்த்த உடனே நீ ராஜா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு திருஷ்டி விதி பிரதீகம் அப்படின்னு பேர். அதாவது கீழானவனை பார்த்து மேல இருக்கிறவனா நினைச்சு பார்க்கறது. ஒரு சாதாரண பண்டிதன் அவனை பார்த்துட்டு நீ சொல்றது அந்த சுவாமி சாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேர் திருஷ்டி விதி பிரதீகம் அப்படின்னா அதுக்கு பேர். இப்போ பிரணவம் புத்கீதோன்றது வியாபிச்சு இருக்கிறது, அத பிரணவமா ஒரு அக்ஷரமா பண்ணிடு உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்துல பிரகதாரண்ய உபநிஷத்துலயும் நிறைய திருஷ்டி விதிகள் இருக்குது. அது அத்தனை பத்தியும் தான் விசாரணைலாம் வரப்போறது. அதுல முதல்ல ஒரு வித்யா ஒன்று சொல்லியிருக்கு, இந்த உத்கீத வித்யன்னு பேரு, அதுவும் ஒரு திருஷ்டி விதி தான். அதை சொல்லச்ச எப்படி சொல்றதுக்குனாக்க, நீங்க வந்து உபாசனம் பண்ணுங்கோ, உபாசனம் பண்ற சமயத்துல பிராணன் இருக்கும் இல்லையோ, பிராணன் நம்ம சுவாசம் பிராணன் சொல்றமே, அத உத்கீதமான நச்சுண்டு பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அங்க. உத்கீதமான நச்சுண்டு அதை பண்ணுங்கோ அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த மாதிரி சொன்னாக்க உண்மையிலேயே பிராணன்றது வேற, உத்கீதம் அப்படின்றது வேற. அது அதனால நீங்க அத மாதிரி இந்த பிராணனை உத்கீதமா நினைச்சுட்டு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத் அப்படி சொல்லிட்டு போச்சு. முக்கிய பிராணனை வந்து இந்த ஓம்னு பிரணவம் இருக்கே, அந்த பிரணவத்தை முக்கிய பிராணனா உபாசனம் பண்ணணும். அந்த சமயத்துல யாராவது ஒருத்தர் இவன் வந்து முக்கிய பிராணனை உத்கீதமான நினைச்சுண்டு பிரணவம், அதுல முக்கிய பிராணனும் உத்கீதமான நினைச்சுட்டு உபாசனம் பண்ணினான். அந்த சமயத்துல அவனை யாரோ இது பண்ணவரா, அவனை கெடுதல் பண்ணவரா. அந்த சமயத்துல என்ன ஆகுது தெரியுமோ, இந்த பிராணனை உபாசனம் பண்ணானோ இல்லையோ, அது வந்த வாழை செதறடிச்சு விடுவான். எப்படி செதறடிக்கும்னாக்க, அந்த அழகா உதாரணமே சொல்றது, ஒரு மண் கட்டி இருக்கு, அது என்ன பண்றதுனாக்க இப்படி திருடமான ஒரு பாறாங்கல் இருக்குது, அந்த பாறாங்கல் பேர்ல அந்த மண்கட்டி போய் நான் பாறாங்கல் உடைச்சிட போறேன்னு போய் ஒரு இடி அடிச்சிடும். உடனே என்ன ஆகும், பாறாங்கல் அப்படியே இருக்கும், அந்த மண்கட்டி தூள் தூளா செதறி அடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த பிராணனை உத்கீதமாக உபாசிப்பவன் அவனுக்கு யாராவது கெடுதல் பண்ண வந்தாக்க, அப்போ அந்த கெடுதல் பண்ண வந்தவன் அழிஞ்சு போயிடுவான். அதாவது இவனுக்கு தடை நீங்கிடும்னு அர்த்தம், அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு இது இந்த இந்த புதிய வித்தியானது சொல்றது. அதே மாதிரியே சூரியன் இருக்கான் பாருங்கோ, சூரியனை வந்து உத்கீதம்னு சொல்லணும், அதாவது பிரணவத்தை சூரியனா வந்து நினைச்சிட்டு அதை உத்கீதமா பண்ணணும். அப்படி வந்தாக்க ராத்திரி வேலை நமக்கு எத்தனையோ பயம் வருது, எனக்கு இருட்ட கண்டாலே பயம், இருட்டுல நான் எங்கேயும் போக மாட்டேன், அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி பயம். ஆனால் இதை மாதிரி உபாசனம் பண்ணினோம்னாக்க அப்போ இருட்டு நாள் வர்ற பயம்லாம் போயிடும். அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அந்தஸ்த தர்மோபதேச, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் கத்தியாச சப்தார்த்தம், எம்பெருமானாருக்கு யாதவ பிரகாசர் அர்த்தம் சொல்லச்சே சொன்னது கொஞ்சம் நீச்சமா அர்த்தம் சொல்லிட்டே இருக்கு, பகவானுடைய திருக்கண்களை வர்ணிக்கச்சே நீச்சமா அர்த்தம் சொல்லிடவே வர்ணனை நன்னா இல்லை, அதனால எம்பெருமானாரு கஷ்டமா போய் அவரை தனியே அர்த்தம் சொல்லி, அதனால நம்ம சம்பிரதாயத்துக்கே எம்பெருமானார் எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லக்கூடிய ஒரு இதை கொடுத்தவர் தரிசனத்தை விசிஷ்டாத்வைதத்தை, அப்படிப்பட்ட ராமானுஜர் நமக்கு கிடைச்ச அந்த வித்யக்கு பேரு அந்தராதித்ய வித்யை அந்தரக்ஷ வித்யை அப்படின்னு பேர். அது அதாவது ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய உத்தமமான ஜொலிக்கிற ஒரு புருஷன், கிரண்மய புருஷன், அவனை நாம வந்து இது பண்ணினோம்னாக்க உபாசிச்சோம்னாக்க உத்கீதமாக அந்த லோகம் இந்த லோகம் எல்லா லோகமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. இது மாதிரி நிறைய இருக்கு, நிறைய உபாசனங்கள்
இந்த உத்கீத விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கிய உபநிடத்தில், பிரகதாரண்ய உபநிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த அதிகரணத்துல என்ன விஷயம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி உத்கீத உபாசனம் ஒரே மாதிரி இருக்கு. உத்கீத உபாசனம் சாந்தோக்கிய உபநிடத்திலையும் பிரகதாரண்ய உபநிடத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த உத்கீத வித்யை ஒரே வித்யா அல்லது வேறு வேறு வித்யைகளா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றான், நீ தான் சொல்லியிருக்க நாலு விதமான யுக்தி இருக்கு. முதல்ல என்ன சொன்ன, பேர் ஒரே பேர் இருக்கணும், உத்கீத வித்யை அப்படின்னு. உத்கீத வித்யன்னு ஒரே பேரு. அத மாதிரி கிரியாபதம் உபாசீத, ஓமி தேத தட்சணம் உத்கீதம் உபாசீத அப்படின்னு உபாசீதன் பதம் ஒரே பதமா இருக்கு. ரெண்டு வினைச்சொல் ஒரே வினைச்சொல்லா இருக்கு. அதே மாதிரி பலன் என்ன அப்படின்னாக்க, தடைகள் போறது, எதிரிகள் நாசமாகிறது அப்படின்றது, அதுவும் ஒரே பலன் தான். ரூபமும் என்ன, உத்கீதத்தை திருஷ்டி வித்தியா பண்ணணும் அவ்வளவுதானே, ஒரு பிரணவத்தை உத்கீதமா பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதுவும் ரூபம் ஒரே ரூபம்தான். இப்ப நாலும் ஒன்னா அமைஞ்சிருச்சு, சம்யோக ரூப சோதனா ஆக்கியா நாலு சொன்னோம். சம்யோகம் பலத்தை சொல்றது, அப்புறம் ரூபம் அதன் அந்த வித்தியினுடைய சுரூபத்தை சொல்றது, ரூபத்தை குணமோ குணமோ அதை என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம். அந்த மாதிரி சோதனா வினைச்சொல் அதை சொல்லணும். அந்த மாதிரி பேரு, இந்த நானும் இந்த வந்துருத்தே பழம் வந்துருச்சு, சம்யோகம் ரூபமும் ஒரே ரூபம், விதி பிரத்யமும் ஒரே பிரத்யம். அத மாதிரி ஆக்கியா அந்த இது பேரும் ஒரே இதுவா இருக்கு. எல்லாம் ஒன்னா அமைஞ்சிடவே இது ஒரே வித்தியாகவே இருக்கட்டுமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி இங்க சொல்றான். உடனே சித்தாந்தி அதை அங்கீகரிக்கல. பேர் ஒண்ணுதான், பலன் ஒண்ணுதான், வினைச்சொல்ல ஒண்ணுதான், ரொம்ப சரி. ஆனால் இதுல ஒண்ணு மாறினா கூட வித்யாபேதம் தான் சொல்லணும். மீமாம்சகரும் சொல்றா ஒண்ணு மாறினா கூட கர்ம பேதம் வந்துடும் அப்படின்னு இருக்கா. இங்கேயும் ஒண்ணு மாறினா கூட இங்க வித்யாபேதம்ன்றது வந்துடும், வித்யா ஐக்கியம் வராது. இங்க என்ன ஒண்ணு மாறி எடுத்து அப்படின்னா, ரூபம் மாறி போயிடுச்சு. என்ன ரூபம் மாறி தெரியுமா, சாந்தோக்கியோபனத்துல என்ன சொல்லிச்சு, உத்கீதத்தை பிரணவத்தை சொல்லணும், பிரணவத்தினுடைய ஒரு பாகம் உத்கீதம். அதை அந்த உத்கீதத்துல ஓம் பிரணவம் இருக்கு பாருங்கோ, அது ஒரு பாகம். அதை முக்கிய பிராணனாக நினைச்சுண்டு உபாசனம் பண்ணணும். அப்படி பண்ணினாக்க எதிரிகள்லாம் யாராவது இவனுக்கு கெடுதல் பண்ண வந்தாக்க, ஒரு கல்லு மேல பாறாங்கல் மேல ஒரு மண்கட்டி மோதி எப்படி தூள் தூளா அழிஞ்சு போகுமோ அந்த மாதிரி அவனும் அழிந்து போயிடுவான், தடைகளும் அழிந்து போய்விடும். இந்த உத்கீத உபாசனைக்கு முன்னாடி நிக்காதுன்னு நாங்க சொல்லிடுத்து அங்க பாத்துக்கோங்க. பிராணனை வந்து முக்கிய பிராணனாக உபாசனம் பண்ணணும். உத்கீதத்தினுடைய ஒரு அவயவம் பிரணவம் ஒரு பாகம், அந்த பிரணவத்தை முக்கிய பிராணனாக நினைச்சுண்டு உபாசனம் பண்ணினாக்க அதற்கு பலன் தடைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பிரகதாரண்ய உபநிடத்து அப்படி சொல்லல. அங்க என்ன சொல்லிச்சுனாக்க, உத்கீதத்தை கானம் பண்றான் பாருங்க, உத்காத்தா உத்காத்தாவை முக்கிய பிராணனா நினைச்சுட்டு பண்ணு. ரெண்டு இடத்துலயும் முக்கிய பிராணன் தான். ஆனா அங்க சொன்னது வெறும் பிரணவத்தை தான் நீங்க வந்து முக்கிய பிராணனா நினைக்கணும்னு சொல்லிட்டு சாந்தோக்கியத்துல. பிரகதாரண்யத்திலேயோ உத்கீதத்தை கானம் பண்றானே உத்காத்தா, உத்கானத்துக்கு கர்த்தா, அந்த கர்த்தாவை முக்கிய பிராணனா நினைச்சுட்டு பண்ணணும். அப்படி பண்ணினாக்க அதே மாதிரியே பலன். ஒரு மண்கட்டி பாறாங்கல்லு பேர்ல மோதித்ததுனாக்க அவன் எப்படி கீழே
அந்த மண்கட்டி கீழே துகள் துகளா விழுந்துருமோ அந்த இதுவும் எதிரிகளும் தடைகளும் போயிடும். இதெல்லாம் ரூப மாறி போயிடுத்து. அங்க சொன்னது முக்கிய புராணம் உண்டிதான். முக்கிய புராணன உத்கீதமா பாரு, அதாவது பிரணவத்தை முக்கிய பிராணனா பார்த்து உபாசனம் பண்ணும் சொல்லிடுத்து. இங்கேயோ உத்காத்தாவை சொல்லு சொல்லிடுத்து. அப்ப ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கோ இல்லையோ? அங்க உத்கீதமாகிற பிரணவம் பிரணவத்தை முக்கிய பிராணனாக பார்க்கணும். இங்கேயோ உத்கீதத்தை கவனம் பண்றவன் இருக்கானே அவனை தான் முக்கிய பிராணனா பார்க்கணும்னு திருஷ்டி விதி மாறி போயிடுத்து. ஒரு வேலைக்காரன் தான், ஒரு வேலைக்காரன ராஜாவா பாக்குறோம். ஆனால் வேலைக்காரன்றது எப்படி எல்லாம் இருக்கும்? மந்திரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில இருக்க ஒருத்தருக்கானே சாதா வேலைக்காரன் அவன் பரியந்தம் உண்டு. மந்திரிய வேலைக்காரனா பாக்குற மந்திரிய ராஜாவா பாக்குறதும் ஒரு சாதாரண வேலைக்காரன் சேவகன் அவனையும் ராஜாவா பாக்குறது ஒண்ணுதான். ஆனால் வெக்தி பேதம் இருக்கா இல்லையா? வெக்தி பேதம் இருக்கிறதுனால அது மாறி மாறிதான் அமையிறது. ஆகையினால இந்த இடத்துல வித்யைக்கியம் சொல்ல முடியாது, வித்யா பேதம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு இங்க சாதிக்கிற இந்த அதிகரணத்துல இதுதான் முக்கியமான விஷயம். இதான் வித்யா பேதம் சொல்லணும். வித்யா பேதம் எதனால வந்தது அப்படின்னா ரூப பேதாத், ரூபம் வந்து மாறுபட்டு போயிடுத்து. ரூபம் மாறுபட்டு போயிடவே மீதி எல்லாம் ஒன்னா இருந்தா கூட பேர் ஒன்னா இருக்கு, வினைச்சொல் ஒன்னா இருக்கு, பலன் ஒன்னா இருக்கு. ஆனால் ரூபமத்தனம் வேறுபட்டு இருக்குது. வேறுபட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வேற வேறதான் வித்யா அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்ப பாருங்க தீபஸ்ரீ சூக்திய சேவிக்கலாம், சேவிச்சாக்க சுலபமா புரியும்னு தோன்றது. இது என் புத்தகம் தோன்றது. இதுல வந்து அந்நதாத்தம் சப்தாதி சே நாவிசேஷாத் அப்படின்னுட்டு முதல் சூத்திரம். இந்த சூத்திரமானது பூர்வபக்ஷ சூத்திரம், அதுலயே சித்தாந்தமா வரும். பாருங்க அஸ்திஹி உத்கீத வித்யா வாஜினாம் சந்தோகானாம் ச. உத்கீத வித்யான்னு ஒண்ணு இருக்குது, அது வாஜினாம். வாஜிகள்னா பிரகதாரண்ய குணத்துக்கு வாஜி வாஜசனேகம்னு பேரு. அதனால அதுலயும் சந்தோகானாம் சாந்தோக்கியத்தை ஓதுகிறவர்கள், அந்த மாதிரி வாஜசனேகத்தை ஓதுகிறவர்கள் அவளுக்கு உத்கீத வித்யான்னு படிக்கப்பட்டிருக்கு இருக்கு. அதுல வாஜினாம் தாவது வாஜிகள்லாம் என்ன பண்றான்னாக்க ஹந்த அசுரான் யஜ்ஞே உத்கீதேன அத்தியாம அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. என்ன அர்த்தம்? ஹந்த அவ ஆச்சரியமா சொல்றாளாம். அவ எல்லாரும் வந்து பிரஜாபதியினுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் புதல்வர்கள், ஒருத்தர் தேவதைகள் சுரர்கள் அசுரர்கள். இதுல தேவதைகள்னா சொன்னாலாம், அவன் என்ன சொன்னான் அப்படின்னா அசுரான் யஜ்ஞே உத்கீதேனாத்யயாமம், அசுரர்களை யாகத்துல உத்கீதத்தை கொண்டு ஜெயிச்சுள்ளான் அப்படின்னு தேவதைகள்லாம் சொன்னாவா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னாக்க சங்கல்பம் பண்ணிண்டா இந்த மாதிரி பண்ணலான்னுட்டு பண்ணிட்டு வரிசையா வாக்கு வாக்கையே உத்கீதமா நினைச்சு பண்ணா இவா தோத்து போயிட்டா. அந்த மாதிரி மனசு கண்ணு காது மூக்கு இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகளெல்லாம் உத்கீதமா நினைச்சு நினைச்சு உபாசனம் பண்ணி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. அசுரர்கள் தேவதைகளை ஜெயிச்சுட்டா. அந்த சமயத்துல அவ என்ன பண்ணாலும் முக்கிய பிராணனை தான் வந்து உத்கீதத்தை வச்சுட்டு பண்ணாலாம். முக்கிய பிராணனை வந்து வச்சு முக்கிய பிராணனை உத்கீதமா நினைச்சுட்டு உபாசனம் பண்ணினான். பண்ணின உடனே அதுல அசுரர்கள்லாம் அழிஞ்சு போயிட்டா.
தோத்து போயிட்டான். அவன் இவன் ஜெயிச்சுட்டான். அதனால முக்கிய பிராணனை உத்தீதமான நினைச்சுட்டு உபாசனம் பண்ணினா நாம ஜெயிச்சுள்ளோம். நம்ம எதிரிகளும் நமக்கு இதுவாயிடுவா, தோத்து போயிடுவா நம்ம கிட்ட அப்படிங்கிறது இங்க சாந்தோகியோபனிடத்துல பலன் சொல்றிருக்கு. இங்க பாருங்க, முக்கிய பிராணனை உபாசிச்சா, முக்கிய பிராணனை உத்தீதமாக உபாசனம் பண்ணினா இது சாந்தோக்கியம். ஆனால் இங்க அப்படி இல்லை. பிரதாரண்யத்துல உத்காத்தா இருக்கே பாருங்க, அவரை வச்சு இது பண்ணினா, அவரை வச்சு அதாவது உத்காத்தா தான் உத்கீதம் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த உத்காத்தாவை முக்கிய பிராணனா அவ உபாசிச்சா. அத சொல்றது இத்தியாரப்பிய உத்கீதே பிராணதிருஷ்டியா உபாசனம் சத்ரு பரிபவ பலம் விகிதம். இது வாயசநாயகத்துல. அப்புறம் சந்தோகானாம் அப்பி தத்ததேவ உத்கீதம் ஆஜஹ்ருஹு அனேனையே நான் அபிகனிஷ்யாமஹா. இந்த தேவதைகள்னா உத்கீதம் ஆஜஹ்ருஹு உத்கீதத்தை எடுத்துட்டார். எடுத்துட்டு இவாள வந்து அசுரர்களை நாம கொண்டு போடுவோம் அப்படின்னு அவ ஆரம்பிச்சாலும், அப்போ அவளும் உத்கீதே பிராணதிருஷ்டியா உபாசனமேவ, அங்கேயும் பிராணதிருஷ்டி தான் உபாசனம். பலன் என்ன? சத்ரு பரிபவ பலம் முக்தம். சத்ரு பரிபவம் தான் இங்க பலனாக சொல்லப்பட்டது. தோல்வி. கிம் உபயத்ர வித்யைக்கியம் உத வித்யாபேதகிதி சம்சயா. ரெண்டு இடத்துலையும் வித்யைக்கியம் சொல்லணுமா அல்லது வித்யாபேதம் சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுத்து. அதுக்கு பூர்வபக்ஷி சோதனாதி அவிசேஷாத்து வித்யைக்கியமதி பூர்வபக்ஷ. போன சூத்திரத்தின் என்ன சொன்ன போன அதிக நினத்துல சர்வ வேதாந்த பிரத்யம் ஏகம் ஏ சோதனாத்திய விசேஷா வினைச்சொல், அந்த மாதிரி பேரு, அந்த மாதிரி பலன், அந்த மாதிரி ரூபம் எல்லாம் ஒன்னா இருக்கு. அதனால வேறு மாதிரி இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து இந்த ஒரே வித்தியை தானே நீ சொன்ன, இங்கேயும் எப்படிதானே இருக்கு? ஒரே வித்தியைக்கு பேர் ஒரே பேரு, பலன் அசுர பராபவம், சத்ரு பராபவம், சத்ருக்களை ஜெயிக்கிறது, ரூபமும் அதே மாதிரி இருக்கு, எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒன்னா இருக்கிறதுனால இங்க வித்யைக்கியந்தாம் அப்படின்னு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து சித்தாந்தம் சாதிக்கிறார். எத்யபி உபயத்ர உத்கீதே பிராணதிருஷ்டியா உபாசனம் அவிசிஷ்டம் முக்தம். நீ சொன்னது இந்த வயசுல ரொம்ப சரி. ரெண்டு இடத்துலையும், ரெண்டு வித்யிலையுமே, ரெண்டு உபனிஷத்துலையும் உத்கீதத்துல பிராணதிருஷ்டி உபாசனம் விதிக்கப்பட்டிருக்குது, அது ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனால் ததாபி சந்தோகானாம் ஓமித்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசீத இதி பிரகிருத்திய, இந்த மாதிரி ஆரம்பிச்சுடுத்து. ஓம் அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கு, அந்த அக்ஷரத்தை உத்கீதமாக உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லிடுத்து, விதிச்சுடுத்து. அதன் பிறகு இது பிரகிருத்திய ஆரம்பிச்சு உத்கீதம் ஆஜஹ்ருஹு அனேன ஏனான் அபிகனிஷ்யாமஹ. இது உத்கீத அவயவே பிரணவே, உத்கீதத்துக்கு அவயவமா இருக்கக்கூடிய பிரணவம் அணையன அப்படின்னாக்க இந்த பிரணவத்தினால, பிரணவத்துல உத்கீத திருஷ்டிய பண்ணி பிரணவே பிராணதிருஷ்டியா உபாசன முக்தம். பிராணதிருஷ்டி முக்கிய பிராணனாக பார்க்கணும். அதனால உத்கீதம் உத்கீதத்துக்கு அவயவம் பிரணவம், அந்த பிரணவத்தை முக்கிய பிராணனாக பாவிச்சு உபாசனம் பண்ணணும். அப்படி பண்ணினோம்னாக்க இந்த பலன் சத்ரு பராபவம், சத்ருக்களை ஜெயிக்கிறது அப்படின்னுட்டு அங்க சொல்லித்து சாந்தோக்கிய உபனிடத்துல. வாஜினாம் தூ ஹந்த அசுரான் யஜ்ஞே உத்கீதேன அத்தியாம. அங்கேயும் இதே மாதிரிதான் ஆரம்பிச்சது. ஆஹா அசுரான், ஆச்சரியமா சொல்ற அசுரான், அசுரர்களை இந்த யஜ்ஞே இந்த யுத்தத்துல உத்கீதேன அத்தியாம், உத்கீத வித்தியை கொண்டு அவளை ஜெயிச்சுள்ளான்.
இது உபக்ரமாது அவிசேஷேன, உபக்ரமத்தில் ஆரம்பிச்சு பிரணவம்னு சொல்லல, பிரணவம்னு ஒன்னும் சொல்லல, என்ன சொல்லித்து கிருஷ்ண உத்கீதே பிராண திருஷ்டியா உபாசன முக்தம், அங்க அவயவம் தான் பிரணவங்கிற ஒரு அவயம், சாந்தோக்கியத்துல பிரணவம்ன்றது உத்கீதத்தினுடைய அவயவமா தான் இருக்கு. ஆனால் பொதுவா உத்கீதேன இந்த உத்கீதத்தை முழுக்க சொல்லிடுத்து இங்க பிராண திருஷ்டியா உபாசன முக்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அத யயேவாயம் முக்கிய பிராண தம் உத்கீதம் உபாயா உபாசான் சக்கிரே. அங்க வந்து என்ன சொல்லிச்சு சாந்தோக்கிய உபனிடத்துல, எது முக்கிய பிராணனா இருக்கோ, முக்கிய பிராணன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம சுவாசம் சுவாசம்லாம் இது பண்ற மொழியோ சுவாசிக்கிறமே அதுதான் முக்கிய பிராணன், அந்த முக்கிய பிராணன் எதுவோ அதுதான் வந்து உத்கீதம், அத உபாசான் சக்கரே அதை உபாசிச்சார் உத்கீதமாக முக்கிய பிராணனை நினைச்சிட்டு பண்ணினா, அதனால உத்கீதம் பிரணவம் அதுக்கப்புறம் இந்த முக்கிய பிராணன் இப்படி மூணு அங்க வருது, உத்கீதத்தினுடைய அவயவம் பிரணவம், அந்த பிரணவத்தை முக்கிய பிராணனா நினைச்சிட்டு உபாசனம் பண்ணினா அங்க சொல்லிட்டு, இது வந்து சாந்தோக்கிய உபநிடத்துல, இது சந்தோகானம் உத்கான கர்மணி, உத்கான கர்மா தானம் பண்றதுக்கு எது விஷயமா இருக்கோ அந்த உத்கீதத்துல பிரணம் இருக்கே அத முக்கிய பிராணனா உபாசிச்சது அப்படின்னு, உத்கீத அவயவே பிரணவே பிராண திருஷ்டி விதானா, உத்கீதத்துக்கு அவயவம் பிரணவம், அந்த பிரணவத்துல பிராண திருஷ்டி பிராணனாக பார்த்தல் பாவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விதிக்கப்பட்டது. வாஜினாம்சு பிரகதான நிகமன இடத்துல அந்த மாதிரி சொல்லல, அங்க சொல்லச்ச இந்த உத்கீதம் இதே அதுல உட்கார்ந்துண்டு பிராண மூச்சுஹு சொன்ன உத்கா ஏதி ததேதி தேவ்ய ஏழகா பிராண உதகாயத்து அப்படின்னு அங்க இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த முக்கிய பிராணனை பார்த்து நீ இருக்கியே எங்களுக்கு நீ உத்கானம் பண்றவனா இருக்கணும் அப்படின்னு முக்கிய பிராணனை பார்த்து இவ பிரார்த்திக்கிறாளாம், முக்கிய பிராணனை பார்த்து சொல்ற, அங்க பிரணவத்தை பார்த்து சொன்னா சமகானம் பண்றவர் அவரை இங்க முக்கிய பிராணனா பாவிக்கணும் அப்படின்னு சொல்றக்கு. அதக இமம் மாசன்யம் பிராணம் ஊச்சுஹூ, முக்கிய பிராணனை பார்த்து சொல்றாளாம் தேவதைகள்லாம் சொன்ன உத்கா ஏதி எங்களுக்கோசரம் நீ கானம் பண்ணு, ததேதி தேவேஷ பிராண உதகாயத்து அந்த பிராணன் சரி உங்களுக்கோசரம் நான் பாடுறேன் அப்படின்னுட்டு அது உத்கானம் பண்ணித்து உத்கீதத்தை பாடித்தது. இது கிருஷ்ண உத்கீதச கர்த்தரி, முழுக்க முழுக்க பிராணன் அவயவம் கிடையாது பிராணவம் கிடையாது, பொதுவா உத்கீதத்தினுடைய கர்த்தா, அந்த கர்த்தா யாரு உத்காத்தா, அந்த உத்காத்தா கிட்ட பிராண திருஷ்டி, பிராண திருஷ்டி விதானாச்ச உபயத்திர ரூபபேதாது வித்யாபேதா, ரெண்டு இடத்துலையும் ரூபம் வந்து வேறு உபாசனம் பண்ணினா, இது சாந்தோக்கியம். இங்கேயோ முழுக்க முழுக்க உத்கீதம், அதுல அவயவன்லாம் இல்லை, அதுல உத்கானம் பண்றவ கானம் பண்றவ இருக்காளே அவள வந்து முக்கிய பிராணனாக பாவிக்கிறது உபாசிக்கிறது, இது ரூபபேதம். அந்த ரூபம் சித்தாந்தம், இதை அடுத்த சூத்திரத்தை தான் சாதிக்க போறார். ஆனால் தீபத்தினுடைய சரணி இப்படி இருக்கு, என்னன்னா முதல்லயே அது சூத்திரமா சித்தாந்த சூத்திரமா ஒரு பட்சம் சித்தாந்தம் எல்லாத்தையும் சொல்லணும் இங்க, அதுக்கோசரம் அப்படி சாதிக்கிறார். இப்போ சூத்திரார்த்தஸ்து, இப்ப சூரம் பூர்வபக்ஷ ரீதியா தானே சொல்லணும், அது எப்படி வேடிக்கை அப்படின்னாக்கா, இங்க வந்து சித்தாந்த ரீதியா ஆக்ஷேபம் பண்ணி அதுக்கு பூர்வபக்ஷி கிடையாது இங்க வித்யைக்கியம் தான் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றான் பூர்வபக்ஷி.
அதை இங்க சாதிக்கிறார். அந்யதார்த்தம் சப்தாஜிதி இது ராத்தாந்த சாயையா பரிசோத்திய சித்தாந்த சித்தாந்தம் மாதிரி கேள்வி கேட்டுண்டு ந அவிசேஷாஜிதி பூர்வபக்ஷி பரிஹரதி. அவிசேஷா எல்லாம் ஒன்னாதான் இருக்கு, அதனால வித்ய ஐக்கியம்தான். சித்தாந்தி வித்யா பேதம் சொல்ல போறார், அத ஒத்துக்கல பூர்வபக்ஷி. ஆனா இங்க சூத்திரம் என்ன பண்றதுன்னாக்க அந்யதாத்வம் வித்யாபேதம் தான் அப்படின்னுட்டு சித்தாந்தி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் பூர்வபக்ஷி அவிசேஷா அப்படின்னு சொல்ற. பூர்வபக்ஷி கிடையாது, ரெண்டு வித்தியும் ஒரே வித்யை தான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி பரிஹரதி. இப்ப பாருங்க, அத ஏவாயம் முக்கிய பிராண தம் புத்தி தம் உபாசான் சக்கிரே. இது சாந்தோகபுரணத்து வாக்கியம். முக்கிய பிராணன் எதுவோ அத உத்கீதமாக உபாசித்தனர் அசுர தேவதைகள். இது சாந்தோக்கியம். அதே பிரகதாரணிகம் அத இமம் ஆசன்யம் பிராணமூச்சு துவம் ந உத்காயேதி. முக்கிய பிராணனை பார்த்து எனக்கோசரம் நீ உத்கானம் பண்ணணும், எங்களுக்கோசரம் நீ சாமகானம் பண்ணணும், உத்கீதத்தை சாமம் பண்ணு கானம் பண்ணு அப்படின்னு கேட்ட கேட்கவே ததேதி தேவ்யேஷ பிராணஹா உதகாயத்து. இந்த தேவதைகளுக்கோசரம் இந்த முக்கிய பிராணனானது நானே கானம் பண்றேன் அப்படின்னு கானம் பண்ணிட்டு இப்போ உத்காதா கிட்ட முக்கிய பிராண திருஷ்டி அங்க பிரணவத்துல உத்கீதத்தினுடைய அவயவமான பிரணவத்துல முக்கிய பிராண திருஷ்டி. இங்க அந்த உத்கீதத்தை பாடுறே அது கர்த்தா, அவர்கிட்ட திருஷ்டி முக்கிய பிராண திருஷ்டி. இது ஏகத்திர உத்கீதே பிராண திருஷ்டி சப்தா இதரத்திர உத்காதரி பிராண திருஷ்டி சப்தாச்சு. இது சித்தாந்தி கேட்கிறார், ஒரு இடத்துல உத்கீதத்திலேயே முக்கிய பிராணனை பத்தி இது பண்ணணும், அதாவது பிரணவத்துல. இன்னொரு இடத்துல உத்காதா சாமகானம் பண்றவர் அவர்கிட்ட இந்த மாதிரி திருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ரெண்டு விதமான சப்தம் இருக்கு. அதனால ரூப அந்யதாத்வம் இது சே ரூப அந்யதாத்வம் வேற வேற ரூபம் இருக்கு, அதனால வித்யாபேதம் தானே அப்படின்னு கேட்டா ந ரூபபேத. பூர்வபட்சி சொல்றான் இங்க ரூபபேதம் இல்ல வித்யைக்கம்தான். ஏன்னா குதக அவிசேஷா, விசேஷம் ஒண்ணுமே கிடையாது இல்ல, ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா உபக்ரமேகி அவிசேஷேன உத்கீதேன அத்தியாம, ரெண்டு இடத்துலையுமே உத்கீதத்தை கொண்டு அவளை அழிச்சுவிடுவோம் ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லித்து. உத்கீதம் ஆஜஹ்ருஹு அனேன ஏனான் அபிகரிஷ்யாமகாம், உத்கீதத்திலிருந்து இவாளை ஜெயிச்சுடுவோம் கொண்டுடுவோம். இது உத்கீதசைவ உபாசியத்துவ பிரதீதேகே. இதெல்லாம் அவாந்தர பேதம், சின்ன சின்ன பேதம் தான். உண்மையிலேயே அங்க உபாசிக்கப்படுவது உத்கீதம் தான், அது தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. தொன்ன உதகாயேதி உத்காயேதி ததேதி தேவையேஷ பிராணஹா உதகாயதி கர்மன்யேவ உத்கீதே கர்த்திருத்தம் உபசரியது. சில இடத்துல முக்கிய பிராணன் இருக்கொல்லையோ அதை கர்த்தாவா நினைச்சுக்காத, நீ கர்மாதான், அது கூட கர்மாவையே கர்த்தா மாதிரி உபச்சாரம் பண்றது, அது லோகத்துல உண்டு. அது கர்மாவையே கர்த்தாவா சொல்றதுன்றது. நம்ம சாப்பிட்றமே, நம்ம சாப்பிட்றோம் சில வஸ்துக்களை, நம்ம சாப்பிடுற சமயத்துல அந்த சாத்த சாப்பிடுறது நாமம், நாமம் அதுக்கு கர்த்தா. சாப்பிட்டா அதை ஜெரிக்க வைக்கிறது ஜடராக்னி. ஆனால் நாம அந்த அன்னத்தை பிரார்த்திக்கிறோம், இந்த அன்னமானது எனக்கு நிச்சயமா நீ இருக்கணும், எனக்கு வந்து உடம்புக்கு நல்லா நீ புஷ்டியை கொடுக்கணும் அப்படி அப்படியே அன்னத்துக்கிட்ட போய் பிரார்த்திப்போம். உண்மையிலேயே அன்னன்றது நம்மளால சாப்பிடப்படுவது, அதனால இது கர்மா, கர்மாவுக்கு விஷயமாகிறது சாப்பிடுறது, இன்னும் கர்மாவுக்கு விஷயமாகுது அது. ஆனால் நாம் என்ன பண்றோம்னா அந்த அன்னந்தான் என்னை போஷிக்கிறது, அந்த அன்னந்தான் என் உடம்ப நன்னா வச்சுட்டு இருக்கு அப்படின்னு நாம் சொல்றோம். இதெல்லாம் வந்து உபச்சாரம், உபச்சாரம் தான். நம்ம சாப்பிட்றதுன்றது நம்மளுடைய இது, நாம தான் கர்த்தா இங்க, அதையும் பண்ணி வைக்கிறவன் அவன். அப்படி இருக்கச்ச கர்மாவையே கூட நாம் என்ன பண்றோம்னாக்க உபச்சரிக்கிறோம். அந்த மாதிரி இங்க கூட உபச்சாரம் கர்மன்யேவ
உத்கீதே கர்த்தத்துவம் உபசரியதை இது யுக்தம். அதனால இது மாதிரி சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் உண்டு. இது மாதிரி ஒண்ணுத்தையே கர்மாவாகவும் கர்த்தாவாகவும் உபசாரம் பண்றதுன்றது உண்டு. இல்லாத போனா அந்யதா உபக்ரம விரோதஸ்யார். ஆரம்பத்துல என்ன இருக்கு, உத்கீதத்தினால இவாளை ஜெயிச்சுடுவோம், அதான இருக்கு. ரெண்டு இடத்துலயும் உத்கீதேன்னு அத்தியாம உத்கீத அணையன ஏனான் அபிகனிஷ்யாமஹா அப்படின்னு இருக்குது. ரெண்டு இடத்துலயும் திருத்தியா விபக்தி, உத்கீதேன அணையன அப்படின்னு ரெண்டுமே உத்கீதம் சொல்றது. உத்கீதத்தினாலதான் அவளை ஜெயிச்சிருவோம்னு இங்க இருக்கு. அதுவே போருமே, அதனாலயே நமக்கு தெரிஞ்சுடுத்து இதெல்லாம் ஒரே வித்யதான்னுட்டு. அதனால அந்யதார்த்தம் நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி இத சொல்ற. அந்யதா உபக்கிரம விரோதஸ்யா, உபக்கிரமம் ஆரம்பத்துல ஆரம்பத்துக்கே விரோதம் வந்துடும். அதனால இங்க வித்யா பேதம் கிடையாது, வித்யைக்கியம் தான். அதனால இப்ப என்ன சொன்னோம், உத்கீத வித்யன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் திருஷ்டி விதிகள். ஒண்ணுத்த இன்னொன்னா பார்க்கறது. அதுல சாந்தோக்கியத்துல என்ன சொல்றது, உத்கீதத்தினுடைய அவயவம் பிரணவம், அந்த பிரணவத்தை முக்கிய பிராணனாக உபாசனம் பண்ண வேண்டும். அப்படி பண்ணினோம்னாக்க எதிரிகளை அழிச்சுடலாம், எதிரிகளை ஜெயிச்சுடலாம். இது சாந்தோக்கிய உபநிடத்தினுடைய கதி. அதே பிரகதாரண்யத்திலேயோ உத்கீதம்ன்றது முழுக்க எடுத்துட்டார். அந்த உத்கீதத்துல முக்கிய பிராணனை பார்த்து உத்காதாவாக இரு அப்படின்னு, உத்காதா உத்கா உத்கா உத்கீதத்தை பாடுகிற உத்காதா இருக்காரு, அவரை முக்கிய பிராணனா பாக்குறது. அப்படி பண்ணினோம்னாக்க எதிரிகளை அழிச்சுடலாம். இப்ப இதுல வந்து வித்யா பேதமா வித்யக்கியமான்னு வந்தது. இதுல வித்யா பேதம் தான் நாம சொல்றோம் சித்தாந்திகள், பூர்வபக்ஷியோ வித்யக்கியம்தான். ஏன்னா ஆரம்பத்துல உத்கீதேன அணையன அப்படின்னு ரெண்டு பதம் இருக்கு. அங்க உத்கீதேனு இதுல சாந்தோக்கியத்திலையும், இங்க அணையன அப்படின்னுட்டு இந்த இதுல இருக்கு. அதனால பிரகதாரண்யத்துல ரெண்டும் ஒன்னா இருக்கு, ரெண்டும் ஒன்னா இருக்கு, ரெண்டும் ஒன்னா இருக்கு. ஆகவே இந்த நாலு ஒன்னா இருக்கிறதுனால இங்க வித்யக்கியந்தான் சொல்லணும்னு பூர்வபக்ஷம் முடிச்ச. சித்தாந்தம் நாளைக்கு சேவிக்கலாம் சூத்திரம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.